பூம் தத்புரு ராஜபத்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரக்ஷோதயா ஊவும் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவகிரக கிரக அனுக்கிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோதெரிசிஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சார் தர்பணம் அப்படிங்கிறது திதி அப்படிங்கிறது பெண்கள் கொடுக்கலாமா அப்படி கொடுக்கக்கூடாது அப்படின்னா ஏன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நிறைய பேர் இந்த கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு சுருக்கமான ஒரு பின் குறிப்பு கொடுத்துருக்கீங்க நிறைய வலைதளங்களில் பார்த்துருக்குறோம் நிறைய புத்தகத்தில் படிக்கிறோம் பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கலாமாங்கிற கேள்விக்கு மட்டும் தர்ப்பணம் கொடுக்கறத பற்றி மகாலய அமாவாசையை பற்றி புரட்டாசி அமாவாசையை பற்றி தை அமாவாசையை பற்றி ஆடி அமாவாசையை பற்றி ஒரே மாதிரியான கருத்துக்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கலாமா அப்படிங்கிற கேள்விக்கு யாருமே நேரடியாக பதில் சொல்லலை சுற்றி வளர்ச்சி எங்களுக்கு குழப்பத்தை தான் கொடுத்துருக்காங்க அதனால் த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் படாமல் பேசாத உறுதியாக சொல்லக்கூடிய அந்த த்ரீ சிகிட்டி நிகழ்ச்சியில் கண்டிப்பாக பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கலாமா அப்படிங்கிற கேள்விக்கு நீங்கள் விடை கொடுக்கணும் நாங்கள்லாம் ஆவலோடு எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற விஷயத்த நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நீங்கள் கேள்வி கேட்கும் பொழுதே ஹேஸ்ட்ரோ தெரிசிட்டி நிகழ்ச்சியை எந்த அளவுக்கு பார்க்குறீங்க எந்த அளவுக்கு கவனிக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு சந்தோஷமாக இருந்துட்டுருக்குது நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிக்கும் பொழுது தான் நான் இன்னும் கவனமாக அதே சமயத்தில் ஆழமான சாஸ்திரத்தை ஆழமான ஆன்மீகத்தை உங்களுக்கு அற்புதமாக எடுத்துச் சொல்லணுங்கிற ஆசை எனக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது ஒரு மனுஷாளுக்கு ஆயுள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குதா இல்லையோ உங்களுக்கான ஆறுதலை நான் அதிகமாக கொடுக்கணுங்கிற விஷயத்தை நிகழ்ச்சியில் தவறாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இனி விஷயத்துக்கு வருவோம் பொதுவாகவே தர்ப்பணம் அப்படிங்கிறது ஆண்கள் மட்டும்தான் கொடுக்கணும் ஆண்கள் கொடுக்கக்கூடிய வழக்கம் இருந்துகிட்டு இருக்குது இதில் வந்து பெண்கள் கொடுக்கறதில்ல பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கலாமா அல்லது ஏன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது பொதுவாகவே தர்ப்பணம் அப்படிங்கிறது ஆண்கள் மட்டும் கொடுக்கக்கூடிய அமைப்பை எதனால் பெரியவங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து பார்க்கும் பொழுது இந்த ஒரு குடும்பத்தில் எத்தனை பெண்ணு பிறந்தாலும் ஒரு ஆண் பிறந்தாதான் அந்த குடும்பத்துக்கு வாரிசு அப்படின்னு வருது இல்லையா அந்த வாரிசு அப்படிங்கிறத கூட எதனால் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குடும்பத்தில் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய பெரியவங்களுக்கு செய்யக்கூடிய திதியாக இருந்தாலும் தர்ப்பணமாக இருந்தாலும் ஆண்கள் தான் செய்யணுங்கிற விஷயத்தை நமக்கு அற்புதமாகவே சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கிறது இன்னும் கூட நீங்க சங்கடப்படாமல் இருந்தால் எதார்த்தமா சொல்றாங்க கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க நான் சொல்லல கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க அதாவது பெரியவங்க இறந்தா கொள்ளி வைக்கிறதுக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும்னு பேசிக்குவாங்க கிராமப்புறங்களில் இது வந்து தவறாக சொல்ல நினைக்க வேண்டாங்க இன்னைக்கு கிராமப்புறங்களில் பாருங்க என்ன பெண் குழந்தை பிறந்தாலும் அதாவது நாம இறந்தா கொள்ளி வைக்கிறதுக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு அந்த ஆண் குழந்தை எதிர்பார்த்து ஒரு ஒரு ஆசையாக இருந்துகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் திதி கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் ஆண் குழந்தை அப்படிங்கிற விஷயத்தை எதனால் முன்னிறுத்தி வச்சாங்க அப்படின்னா ஆண் அப்படிங்கிறது எந்த நேரமாக இருந்தாலும் எந்த காலமாக இருந்தாலும் எந்த கணமாக இருந்தாலும் இந்த மாதிரியான காரியங்களை எந்த திதியாக இருந்தாலும் செய்யக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது அதுவே ஒரு பெண்ணாக இருந்தது அப்படின்னா ஏன் தர்ப்பணம் அப்படிங்கிற அல்லது திதி அப்படிங்கிற விஷயங்களுக்கு பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கல பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா பெண்கள் அப்படிங்கிறது தியாக எண்ணத்தோடு இருக்கக்கூடியது எந்த குடும்பத்தில் பெண்கள் பிறந்தாலும் முன்பின் தெரியாத மற்றொரு குடும்பத்துக்கு போய் அந்த குடும்பத்தை வாழ வைக்கிறதுக்காக விரதம் பக்தி வேண்டுதல் பிரார்த்தனை எப்படின்னு தன்னுடைய வாழ்க்கை அதாவது தன்னுடைய ஜாதகத்தில் யோகம் இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கை தியாகமான வாழ்க்கையாக மாற்றக்கூடிய அமைப்பு பெண்களுக்கே உண்டான சிறப்பாக இருக்குது எத்தனையோ விஷயங்களில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த சாஸ்திரம் இந்த தர்ப்பணம் அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் ஏன் முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தர்ப்பணம் திதி போன்ற சூழல்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த முக்கியமான திதியில் ஒரு பெரியவர் நமது முன்னோர்கள் நம்மளை வளர்த்த வந்து பாக்கியவான்கள் வந்து ஒரு முக்கியமான திதியில் இறந்துட்டாங்கன்னு வைங்களே அதே திதியில் அடுத்த வருஷம் அதே திதியில் அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் திதி கொடுக்கணும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணுங்கிறது சாஸ்திர விதி குடும்பத்தில் உள்ள ஒரு பெரியவர் வந்து எந்த திதியில் வந்து மரணத்தை சந்தித்தாங்களோ அதே திதியில் தான் அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் அதுதான் அந்த திதி தான் சரியான ஒரு முடிவாக இருக்குங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது இப்போ ஒருவர் வந்து ஒரு முக்கியமான திதியில் இறந்துருக்காருன்னு வைங்களே அதே திதி அடுத்த வருஷம் வருதுன்னு வைங்களேன் அந்த திதி அன்றைக்கு பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய சூழல் வந்து வைங்களே அந்த பெண்ணுக்கு வந்து மாத விளக்கு அப்படிங்கிற ஒரு சூழல் இயற்கை அமைஞ்சது அப்படின்னா அந்த திதியில் வந்து அவங்க தர்ப்பணம் செய்ய முடியாது அப்போ குறிப்பிட்ட ஐந்து நாட்கள் ஏழு நாள் கழித்து தான் அந்த தர்ப்பணம் சம்மந்தப்பட்ட சடங்கு சம்பிரதாயங்களை செய்ய முடியும் ஆனால் இந்த பெண்கள் வந்து அந்த ஐந்து நாள் ஏழு நாள் கழித்து அந்த சம்பிரதாயங்கள் செய்யும் பொழுது அந்த முக்கியமான திதி நான் நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறேன் ஒரு சில திதிகள் உங்களுடைய தலை விதியையே மாற்றக்கூடிய வல்லமையோடு வளம் வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்ல கடமைப்பட்டுருக்கிறேன் அந்த மாதிரி பெரியவங்க இறந்த அந்த திதி அன்று பெண்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு ருதுவாகிறது அல்லது இந்த மாதிரியான மாத விளக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்தாங்க அப்படின்னா அந்த திதி தவறி போயிருது இல்லையா தேதி தவறலாம் நாள் தவறலாம் கிளம தவறலாம் ஆனால் திதி அப்படிங்கிறது அந்த மாதத்துக்குண்டான மாத தேவதையோடு சேர்ந்து வரக்கூடிய அந்த திதி இறந்த திதி மாறக்கூடாது அதே திதிகளை வந்து செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை சரியாக செய்யும் பொழுது தான் எங்கேயோ இருக்கக்கூடிய அதாவது வானொலியில் இருக்கக்கூடிய உங்களுடைய பெரியவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தர்ப்பணம் முழுமையாக போய் சேருது அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அது அமாவாசை திதியாக இருக்கலாம் பிரதம திதியாக இருக்கலாம் அஷ்டம திதியாக இருக்கலாம் அல்லது ஆகாத திதியாக இருந்துகிட்டு இருக்கலாம் பௌர்ணமி திதியாக இருக்கலாம் எந்த திதியாக இருந்தாலும் எந்த திதியில் அவர்களுக்கு மரணம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடக்குதோ அதே திதியில் இந்த மாதிரியான விஷயங்களை சடங்கு சம்பிரதாயங்களை தர்ப்பணம் திதி கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியங்களை ஏற்படுத்திக்கிறது இந்த தர்ப்பண சாஸ்திரத்தில் முக்கியமான ஒரு விதியா அதனால தான் தர்ப்பண சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உறுதியாக தெளிவாக நாம தெரிஞ்சுக்கிறோம் சரி சார் நீங்க சொல்றதை வந்து நாங்க ஒரு வழியா ஏத்துக்கிறோம் ஒன்னு ஆனால் பெண்கள் கொடுக்க முடியாத பெண்கள் திதி கொடுக்கக்கூடிய பட்சத்தில் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் கொடுக்கலாம் ஆண்கள் தான் தர்ப்பணம் கொடுக்கணுங்கிற ஒரு விஷயத்தை முக்கியத்துவம் கொடுத்து சாஸ்திரம் சொல்லி இந்த சரி சார் எங்கள் குடும்பத்தில் ஆண் வாரிசு இல்லை அதாவது எனக்கு வந்து கூட பிறந்தவங்க அண்ணன் அண்ணன் தம்பி தம்பி இந்த திதி கொடுக்கிறது வந்து எங்கள் வீட்டில் யார் கொடுக்கறது நான் ஒருத்தர் தான் இருந்துட்டு எங்கள் வீட்டில் இரண்டு பேருமே பெண்களாக இருந்துட்டு அப்போ அப்ப பெண்கள் வந்து திதி கொடுக்க தர்ப்பணம் கொடுக்கக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க ஆனால் எங்கள் வீட்டில் பெண்கள் மட்டும் தான் இருந்துட்டு இருக்கிறீங்க நாங்கள் என்ன பண்றது மாகாலய அமாவாசைக்கு புரட்டாசி அமாவாசைக்கு தை அமாவாசைக்கு அதே மாதிரி ஆடி அமாவாசைக்கு தர்ப்பணம் போடணும்னு சொல்கிறது நீங்கள் தான் ஆனால் பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது நீங்கள் தான் நாங்கள் என்ன பண்ணுங்கிற கேள்வி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்க உங்கள் குடும்பத்தில் வந்து உங்களுடைய குடும்பத்திலேயே கூட பிறந்த சகோதரர் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல பங்காளி வகையில் சித்தப்பா பெரியப்பா வகையில் இருப்பாங்க இல்லையா அண்ணன் தம்பி என்று சொல்லக்கூடிய உறவு இருக்கும் இல்லையா அதுக்கு தான் உறவு வேணும் அப்படிங்கிறது அந்த உறவு சம்பந்தப்பட்ட வகையில் உங்களுக்கு வந்து அண்ணன் தம்பி முறையாக இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரியான தர்ப்பண காரியங்களில் ஈடுபடலாம் ஒரு சில பேருக்கு எனக்கு சொந்த பந்தங்கள் இருந்தால் கூட அவர்களுக்கும் ஆண் வாரிசு இல்லை சார் அப்படி ஆண் வாரிசே இல்லாமல் சொந்த பந்தங்கள்லேயும் ஆண் வாரிசு இல்லாதவங்க நாங்கள் எப்படி தர்ப்பணம் கொடுக்குறோன்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்க அண்ணன் தம்பி வகையில் சொந்த பந்தங்களில் பங்காளி வகையில் உங்களுக்கு வந்து உறவு இல்லாமல் இருந்தால் கூட மாமன் மச்சான் சம்மந்தப்பட்ட உறவு வகையில் ஏதாவது ஆண் குழந்தை இருக்கும் இல்லையா அந்த ஆண் குழந்தையை வச்சு இந்த மாதிரியான தர்ப்பண காரியங்களில் வந்து நீங்கள் ஈடுபடுத்தலாம் தர்ப்பண காரியங்களை சரிவர செய்யலாம்ங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அண்ட நிழலும் இல்லை ஆதரிக்க யாரும் இல்லாதவங்களுக்கு தான் ஆண்டவன் துணை இருக்கிறாரு அந்த ஆண்டவனுடைய கிருபையால் கருணையால் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய சொந்த பந்தங்களில் உங்களுடைய வயதுக்கு மூத்தவங்க அண்ணனாக இருந்தாலும் சரி வயதுக்கு குறைவான சகோதரர் என்று சொல்லக்கூடிய தம்பியாக இருந்தாலும் சரி அவங்கள வச்சு இந்த தர்ப்பண காரியங்களை சிறப்பாக செய்யுங்கிற விஷயத்தை சாத்திரம் சொல்லி வச்சுருக்குது இதில் இன்னொரு விஷயம் எந்த ஆண்மகன் சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் பங்காளி பையன் அத்தை பையன் மாமன் பையன் எந்த ஒரு ஆண்மகன் தர்ப்பணம் கொடுத்தாலும் அந்த தர்ப்பண காரியத்திற்கு பெண்களுக்காக சமையல் செய்யக்கூடியது பெண்கள் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நீங்கள் மறந்துட வேண்டாம் ஆயிரம் தர்ப்பணம் அவங்க கொடுத்தாலும் ஒரே ஒரு ஒரு படி சோறு அரைப்படி சோறு நீங்கள் ஆக்குறீங்க இல்லையா ஆயிரம் தர்ப்பணம் ஆண்கள் கொடுத்தாலும் அரைப்படி அரிசியில் சோறு ஆக்குற உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம் கிடைக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துட்டு இருக்குதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நன்மையோடு எடுத்து சொல்லி ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசிர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்